குறும்பா என் உலகே நீதாண்டா குறும்பா. வெல்கம் டு இன்ஃபினிட் இன்ஜினியர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சக்தி சவுந்தரராஜன் இயக்கத்தில் வெளிவந்த அந்த படம் தான். இந்த படத்தில் என்ன மிஸ்டேக்கு அப்படின்னா, இந்த படம் பூராவே மிஸ்டேக் தான். அதாவது ஒரு மூணாம் கிளாஸ் படிக்கிற பையன் கூட 30 மிஸ்டேக் கண்டுபிடிக்கலாம், அந்தளவுக்கு படம் இருக்குது. இதில் எங்களை எந்த சீன் இழுத்துச்சு அப்படின்னா, ஒரு ஒத்த வார்த்தை. 2 நாளைக்கு முன்னாடி விழுந்த ஆஸ்ட்ராய்டுடைய சைஸ் 8 சதுரடி. இது 60 கிலோமீட்டர் சதுரடி. 60 கிலோமீட்டர் சதுரடி. 60 கிலோமீட்டர் சதுரடி. உங்களுக்கும் ஒன்றும் புரியல அப்படின்னா, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்த அந்த சீனில் என்ன மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆஸ்ட்ராய்டோட சைஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா, என்ன சொல்லியிருக்காங்க நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, 60 கிலோமீட்டர் சதுரடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 60 கிலோமீட்டர் ஸ்கொயர் ஃபீட்டாம். இந்த மாதிரி ஒரு யூனிட்டாக என் வாழ்க்கையில் நான் கேள்விப்பட்டதும் இல்லை, இதுக்கப்புறம் கேள்விப்பட போகிறதும் இல்லை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு யூனிட்டே இல்லை. இதெல்லாம் விடுங்க, இந்த வீடியோ பாருங்களேன். பே ஆஃப் பெங்காலில் இது விழுந்தால் தமிழ்நாடு, ஆந்திரா, ஸ்ரீலங்கா, இந்த 3 இடத்துலையும் 1000 அடிக்கு மேல சுனாமி வரும். அதனால ஏற்படுற நில அதிர்வுகள்ல பல கட்டிடங்கள் தரமட்டமாயிரும். இந்த ஆஸ்ட்ராய்டு இந்தியன் மேப்பையே மாத்தி வரையிருச்சு. அதாவது ஒரு 66 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்டிங்ஷன் நடந்துச்சு. அந்த எக்ஸ்டிங்ஷன்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 75% ஆஃப் தி எர்த் வந்து காலி ஆயிடுச்சு. அதுக்கு காரணமாக இருந்த ஆஸ்ட்ராய்டோட சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 to 15 கிலோமீட்டராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்லாம் அதை சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு 10 to 15 கிலோமீட்டர் சைஸ் உள்ள ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து இவ்வளோ பெரிய ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால், இவங்க சொல்கிற மாதிரி 60 கிலோமீட்டர் ஸ்கொயர், அவ்வளோ பெரிய ஒரு ஆஸ்ட்ராய்டு எவ்வளோ இம்பாக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம், இதை நான் உங்ககிட்டயே விட்டுறேன். சரி ஓகே, இதெல்லாம் விடுங்க. இந்த ஆஸ்ட்ராய்டு அழிக்க ஒரு பிளான் போடுறாங்க. அது என்ன பிளான் பாருங்களேன். இது அந்த ஆஸ்ட்ராய்டோட சர்ஃபேஸ் மேப். இதோட பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட்டர் இருக்கு. அந்த கிரேட்டர் ஒரு கிணறு மாதிரி ஆஸ்ட்ராய்டோட சென்டர் வரைக்கும் போகுது. அதோட வீக்கஸ்ட் பாயிண்டே இதுதான். அந்த கிரேட்டர்ல நம்ம ஒரு நியூக்ளியர் பிளாஸ்ட் பண்ணோம்னா அந்த ஆஸ்ட்ராய்டு 2 உடஞ்சி பூமியோட கான்டாக்ட் தவிர்க்கப்படும். சரி ஓகேப்பா, நீ ஆஸ்ட்ராய்டு அழிக்க ஒரு பெரிய நியூக்ளியர் வெப்பனை வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து அழிக்க வைக்க போற. ஆனா அது எப்படி வெடிஞ்சு அப்படி 2 உடஞ்சி எப்படி போவோம் நாத்தல? ஓகேங்க, இப்போ இவங்க வந்து இந்தியாவை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸுக்கு போயிடுறாங்க. இல்லை என்னன்னா, அர்த்து இங்கே இருக்குன்னு வச்சுப்போம். அர்த்து அப்புறம் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனு, அதுக்கப்புறம் அந்த ராக்கெட்லாம் சுற்றுற அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 408 கிலோமீட்டர் இந்த இடத்துல இருக்குது. இதுவே இந்த மூணுலாம் பார்த்தீங்கன்னா, தோ அங்கே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 384,400 கிலோமீட்டருங்க. ஸோ அவ்வளோ தூரத்தில் இருக்குது. இதுக்கு நடுவில் நம்மளோட ஹீரோ இருக்கார் இல்லையா, ஒரு வில்லத்தனம் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, அந்த ஃபியூல் டேங்கோட வயர் இருக்கு இல்லையா, அதை வந்து கட் பண்ணி விட்டுறாரு. எனக்கு வேற வழி தெரியலடா. கட் பண்ண உடனே அந்த ராக்கெட்டுக்கு வந்து எல்லா கண்ட்ரோலும் போயிடுதான். எந்த கண்ட்ரோல்ஸும் வேலை செய்யல. சீஃப், ஷிப் சுத்தமா இங்க கண்ட்ரோல் இல்ல. கண்ட்ரோல் போனோடனே இங்க இருக்க ராக்கெட் ஷைன் போயிட்டு மூணுல விழுந்துருதான். அதாவது நம்மளோட அப்போலோ மிஷினே 3க்கு போறதுக்கு 3 நாள் ஆச்சு. இவங்க எப்படி 10 நிமிஷத்துல போனாங்கன்னு எனக்கு தெரியாது. இதெல்லாம் கூட போகட்டங்க, நடுவுல அந்த சீஃப், அந்த மேஜர் இருக்காரு இல்லையா, அவர் வந்து சீஃப்க்கு ஒரு மெசேஜ் போடுவாரு. என்ன அப்படின்னா, சீஃப் சீஃப் என்னால முடியல சீஃப், ஏதோ எங்களை ஃபோர்ஸ் வந்து இழுக்குது சீஃப். எங்க இழுக்குது? இங்க இருக்குது அர்த்து. அர்த்தோட கிராவிட்டினா பூரி சாப்பிட்டு இருக்கா? அப்ப 3 கிராவிட்டிக்கு அப்படியே அங்க போறீங்க? என்ன விளையாடுறீங்களா? இந்த பிரச்சனைக்கு நடுவில் ஸ்பேஸில் கிராவிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதாவது மூணு அங்கே இருக்குல்ல, அந்த மூணு அர்த்த சுற்றுறதுக்கு அர்த்த கிராவிட்டி தான் காரணம். அப்போ நடுவில் என்ன கிராவிட்டி இருக்காதா? அப்படி நீங்கள் கேட்கலாம், எப்படிப்பா அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் இருக்கவங்களாம் அப்படியே மிதக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது காரணம் பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ்னஸ் ஆர் இந்த ஃப்ரீ ஃபால் ஆக்சிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, நீங்களே கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கண்டென்ட்டே வந்து டைம் பலவலன்னு இழுக்குது. ஓகே, அப்படிங்களால முடியல அப்படின்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷன் போடுங்க, கண்டிப்பாக அதே நாங்கள் வீடியோ பண்ணி போடுறோம். சரி ஏதோ போடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை கண்டினியூ பண்ணேன். அந்த படத்தில் அந்த ராக்கெட்டுக்கு வந்து ஃபியூல் இல்லாமல் போயிடுச்சுல. ஸோ உடனே அவங்க வந்து சைனாக்காரனுக்கு ஃபோன் பண்ணி, மாமா ஃபியூல் இருக்கா அப்படின்னு கேட்க, இருக்கு நீ வாமா அப்படின்னு கூப்பே. இவங்க வந்து சூரரை போட்டு படம் பார்த்துருப்பாங்க போல, அப்படியே இந்த ஃப்ளைட்டு மாதிரி ஷைன் வந்து ராக்கெட் எடுக்கிறாங்க. அதாவது அந்த ராக்கெட் அங்கேயே வெடிச்சிருக்கணும், வெடிச்சு செத்துருந்தா படம் முடிஞ்சிருக்கோம், நம்மளும் தொல்லை இல்லாமல் வந்திருக்கலாம். ஆனால் அதான் நடக்கலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டாக் பண்ண போகிறாங்க.
பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஸ்டேஷன் நிற்காது, அது பார்த்தீங்கன்னா அர்த்த வந்து ஆர்பிட் பண்ணிகிட்டே இருக்கும். 7.7 km/s அப்படிங்கிற ஸ்பீடில் வந்து சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. இப்போ அது கூட ஏதாவது கிராஃப்ட் வந்து டாக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதோட ஸ்பீடுக்கு வந்து இது மேட்ச் ஆகணும். ஸோ ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படிங்கிறது வந்து கம்மியாகும், அவங்க வந்து ஈஸியாக டாக் பண்ண முடியும். இது இந்த டாக்கிங் அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய ப்ராசஸ், பட் இது வந்து ரொம்ப சிம்பிளாகிட்டாங்க. என்னன்னா ஸ்பேஸ் ஸ்டேஷன் நீ சுத்தாத, நீ அப்படியே நில்லு அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி நீங்கள் கீழே விழுந்துரும்டா தெரியாதா, சரி விடு நிற்குது அப்படியே போய் பொறுமையாக போயிட்டு டாக் 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 ஆயிடுச்சு. பொதுவாகவே ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்லேருந்து இன்னொரு ஸ்பேஸ் கிராஃப்ட்டு டாக் பண்ணிட்டு போகும்போது இது ரெண்டுத்துக்கும் ப்ரெஷர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நடுவில் பிஎம்ஏ ப்ரெஷரைஸ்ட் மேட்டிங் அடாப்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். ஸோ எந்த இடத்துலேருந்து எந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் போகிறாங்களோ, அதாவது இப்போ ஒரு சின்ன ஒரு ராக்கெட்லேருந்து ஒரு ஐஎஸ்எஸ்க்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ராக்கெட்டில் இருக்க பீப்புள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிஎம்ஏல வந்து அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ஸ் வந்து உட்காந்துட்டு போவாங்க. ஸோ வந்து ப்ரெஷர் வந்து மெயின்டைன் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் நம்ம படத்தில் பார்த்தீங்கன்னா டாக் பண்ண உடனே ஏதோ திறந்த வீட்டுக்குள்ளே ஏதோ போகிற மாதிரி புகையை போட்டு உள்ளே போயிட்டாங்க. இதெல்லாம் போக உள்ளே ஆர்டிஃபிஷியல் கிராவிட்டி வேறு, இந்த ஆர்டிஃபிஷியல் கிராவிட்டியில் இந்த ஆஸ்ட்ராய்டை வெடிக்க வைக்கிற அந்த மிசைல் இருக்குல்ல, அந்த மிசைலில் மாதிரி இவன் யாரு இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கையில் நம்ம ஆள் தூக்கிட்டு வர அப்படி. டேய் யாரா நீ? அப்புறம் அந்த மிஷினை தூக்கிட்டு வெளியே வர அப்படி வெளியே வந்த உடனே அந்த பின்னாடி மாட்டிகிட்டு இருந்த அந்த பேக் வந்து லைட்டாக கிழிஞ்சிருது. கிழிஞ்சோடனே ஆக்சிஜன் வெளியே வருது. ஏன்டா டேய் ஆக்சிஜன் என்ன, இந்த ஸ்கூல் பேக் மாதிரி நோட்டெல்லாம் ஒரு ஒப்பியை கொடுப்பாங்க ஆக்சிஜனை, ஆக்சிஜன் அப்படி தரமாட்டாங்க, ஒரு சிலிண்டர் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ரெண்டு சிலிண்டரை தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து வச்சுருப்பாங்க, அப்படியெல்லாம் வந்து உள்ளே ஒப்பி வைக்க மாட்டாங்க. ஸோ லைட்டாக வந்து அந்த பேக் கிழிஞ்சாதான் ஆக்சிஜன் வெளியே வராது, டேங்க்குக்கு தான் தான் ஆக்சிஜன் வெளியே வரும். இதெல்லாம் போக ஹீரோவோட ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் சுற்றிக்கிட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணுறான், ஒரே ஒரு சின்ன டேப்லெட் வச்சுக்கிட்டு கீழே இருக்க ஐஎஸ்ஆரை வந்து ஹேக் பண்ணி ஏமாத்திடுறான். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது, உங்கள் கையில் நான் விடுறேன், நீங்களே வந்து ஏதாவது முடிவு எடுத்துக்கோங்க. இந்த கர்மம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்க வந்து கீழே வரலாம் அறுத்துக்கு போகலாம் அப்படின்னு வந்து புறப்படுறாங்க. அப்போ வந்து அந்த ஆஸ்ட்ராய்டு வந்து வெடிக்குது இல்லையா, அதுலேருந்து ஏதோ ஒன்று பட்டு அந்த ஸ்பேஸ் ஷிப் வந்து டமால்னு வெடிக்குது. வெடித்த உடனே பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனே இல்லாத ஸ்பேஸில் தீ கொழுந்து விட்டு எரிகிறது. இந்த கொழுந்து விட்டு எரிகிற இந்த கேப்பில் நம்மளோட ஆளுங்க வந்து சேஃபாக கீழே வந்து லேண்ட் பண்ணிடுறாங்க. படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் தெரிஞ்சுது இந்த ஆஸ்ட்ரோனாட் ட்ரைனிங்லாம் இருக்குல்ல அதுக்கு வந்து 2 வருஷம் ஆகும். ஆனால் நம்ம பசங்க ரொம்பவே இன்டெலிஜென்ட், வெறும் 6.5 நாளில் கற்றுக்கிட்டானுங்க. கற்றுக்கிட்டது மட்டும் இல்லைங்க, அப்படியே போய் 3ல வந்து காலை வச்சுட்டு வந்துட்டானுங்க. இதில் ஒரே ஒரு நல்ல விஷயம், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை இங்கிலீஷில் எடுக்கலைங்க. இங்கிலீஷில் மட்டும் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அதை நீல் ஆம்ஸ்ட்ராங் பார்த்துருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணீர் விட்டு கதறி எழுதிருப்பார். ஓகேங்க, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வேறு ஏதாவது படத்தை இதே மாதிரி நாங்கள் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க, கண்டிப்பாக அதையும் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஓகே, தேங்க் யூ ஃபார் வாட்சிங். காலெலாம் வலிக்குதுண்ணே. நல்லது.